ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது டமி பாஸ் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம புயாவில் வந்து 15 minutes கிளிப் வாட்ச் பண்ணிங்கன்னா வந்து 100% ரிவார்ட் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு 24th to 26th December இந்த ஈவெண்ட். ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கைஸ், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கைஸ் நான் பாட்டுக்குன்னு போர் அடிக்குதுன்னு சொல்லி விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் பெல்லு மேலே பெல் அடிச்சுட்டு இருந்தான். எவன்டா அவன் பெல்லு மேலே பெல் அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு, அது வேற யாரும் இல்லை, நம்மளோட கான்ட்ராக்டர் லீசின். நம்ம இவனை வந்து லீனும் கூப்பிட்டுருப்போம் போன வீடியோவில். ஸோ லீ வந்து பேசிக்கலாக யாருன்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் நம்மகிட்ட கொடுப்போம், அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம செஞ்சு முடிப்போம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் அவன் என்ன சொல்லியிருக்கானா வந்து ரெண்டு சிக்னல் வந்து அன்ஐடென்டிஃபைட் சிக்னல் வந்து GTA 5 மேப்புள்ள இருக்குது. ஸோ அந்த மேப்பில் மார்க் பண்ணிவிட்டு வந்து நம்ம லீ வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காப்புல. ஸோ அந்த ஐடென்டிஃபைட் சிக்னலை கண்டுபிடிக்கணும். அண்ட் அதை மட்டும் அவன் செய்யலை, அவன் என்ன செஞ்சால் நீங்களே பாருங்கள். போகும்போது நம்மளோட பைக்கும் கொண்டு போகிறான், கேட்டால் வந்து அது நம்ம பைக் தானே அப்படின்னு சொல்கிறான். வாஸ்தவான பேச்சு தான், ஆனால் நம்ம பண்ணுற வேலை தான் அவன் திருப்பி பண்ணுறானுங்க கைஸ். பட் பரவாயில்ல கைஸ், நம்ம இந்த மிஷனுக்காகவே வந்து ஒரு காரை வந்து நம்மளுடைய பேக்யார்டில் வச்சுருக்கேன். அந்த கார் வந்து ஜெனோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கார் தான். ஜெனோட்டோ என்னன்னு தெரில பேர் கரெக்டாக. ஸோ அந்த கார் தான், இது GTA 5-க்குள்ளேயே இருக்குது. ஸோ கார் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த மேப்பில் போய் அந்த லொக்கேஷனை பார்ப்போம். அண்ட் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த மேப்பை ஓப்பன் பண்ணும்போது தான் வந்து வேற மாதிரியான ஸ்டண்ட்டு கைஸ். ஓகேவா, மேப் ஓப்பன் பண்ணி தெரியும் போது தான் என்ன வந்துச்சுன்னா வந்து அந்த சிக்னல் வந்து மேப்புக்குள்ளேயே இல்லை கைஸ், அந்த சிக்னல் வந்து மேப்புக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு ஹெலிகாப்டர் நான் பிளேன் கண்டுபிடிக்கணும். பிளேன் இப்போதைக்கு நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஏர்போர்ட்டுக்கு போனால் மட்டும் தான் பிளேன் எடுக்க முடியும். ஸோ ஹெலிகாப்டர் வந்து ஒரு மவுண்டைன் கிட்டே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மவுண்டைன் கிட்ட நம்ம இந்த காரை கொண்டு போவோம். கைஸ் கார் வந்து பாருங்கள் சும்மா வேற மாதிரி இருக்குது. எனக்கு காரை ஓட்டி கூட ரொம்ப நாள் ஆச்சு, நீங்களும் பார்த்துருக்கலாம் GTA 5 வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு, அதனால் கார்லேருந்து கொஞ்சம் டச்சு போயிருக்கு ஓட்டுறதில்ல. ஸோ இந்த மவுண்டனுக்கு மேலே தான் கைஸ் அந்த ஹெலிகாப்டர் இருக்குது. அந்த ஹெலிகாப்டரை வச்சு தான் நம்ம இந்த சிக்னலை கண்டுபிடிக்க வரோம். அண்ட் அதோ அங்கே இருக்க மவுண்டன் தான் கைஸ். ஸோ இங்கே வந்தாச்சு, நம்ம காரை இப்படி நிப்பாட்டிடுவோம். ஸோ காரை நிப்பாட்டிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா அங்கே பாருங்கள், அங்கே இருக்க பாருங்கள் ஹெலிகாப்டர். நான் இவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க ஹெலிகாப்டரை, பேசாமல் காரை மவுண்டன் மேலேயே கொண்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ், நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஸோ எப்படியும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, திருப்பி போய் காரை எடுத்து வர தேவையில்ல. ஸோ ஹெலிகாப்டருக்குள்ளே ஏறி ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாச்சு கைஸ். 5, 4, 3, 2, 1 ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். அண்ட் ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்னல் ரொம்ப 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 மேலே இருக்குது கைஸ். அண்ட் ஹெலிகாப்டர் காரே நான் கண்ட்ரோல் மறந்துட்டேன், ஹெலிகாப்டருக்கு என்ன கண்ட்ரோல், ஐயோ எப்படியோ கண்ட்ரோல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஓட்டிகிட்டு போவோம் மேலே. ஆனால் கைஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப மேலே இருக்குது கைஸ் அந்த சிக்னல். நார்மலாக நம்ம ஸ்கை மாதிரி இல்லை, அது ஸ்கைக்கும் மேலே இருக்காது. ஸோ அது எப்படி நான் மேலே போகிறேன்னு தெரியலை. அண்ட் ரொம்ப கடினாக வேப்பின் பிறகு வந்து இந்த மேலே ரொம்ப மேலே வந்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டில் தான் வந்து இந்த ரெண்டு சிக்னல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அந்த ரெண்டு சிக்னல் என்ன அப்படின்றது அந்த ஐலாண்டுக்கு போனால் மட்டும் தான் தெரிய வரும். அண்ட் இந்த ஹெலிகாப்டர் எப்படி லேண்ட் பண்ணணுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் மிஷின் நினைக்கிறேன் இந்த மொத்த GTA 5 வீடியோலையும். இது வரைக்கும் நான் ஓட்டினதே கிடையாது மேலெல்லாம். ஸோ கைஸ் ஹெலிகாப்டர் இதை நிறுத்த முடியல கைஸ். ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, ஹெலிகாப்டர் என்ன பண்ணலாம், நடுவில் நிற்க வச்சுட்டு அப்படியே குதிச்சிடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம், வேறு எங்கேயாவது குதிச்சுட்டா மொத்தமாக காலி ஆகிடும். ஸோ ஹெலிகாப்டர் நல்ல வச்சாச்சு, இதோ குதிச்சுட்டோம். பேராஷூட் ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ், பேராஷூட் வழியாக நம்ம கீழே இறங்கி ஆகணும். இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன், ஆ இப்போ இறங்கிடுவோம் கைஸ் கண்டிப்பாக. ஸோ எஸ் நம்ம லேண்ட் பண்ணிட்டோம் சேஃபாக, நம்ம சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம். பட் அந்த ஹெலிகாப்டர் வந்து அதுவுமே சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு ஒரு இடத்துல. ஸோ இந்த பக்கம் எங்கெங்கே சிக்னல் இருக்குதுன்னு தெரில. ஸோ அந்த பக்கத்துலேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு எண்டுலேருந்து. ஸோ இந்த எண்டுக்கு வந்தால் தான் தெரிய வருது, அதாவது அது ஹெலிபேட் அங்கே இருக்குது லேண்ட் பண்ணுறதுக்காகவே. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த பக்கம் ரெண்டு பைசைக்கிள் இருக்குது. ஸோ சைக்கிள் ஓட்டலாம், நாங்கள் சைக்கிளில் போக போகிறோம். ஸோ சைக்கிள் ஓட்டியும் வேறு மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ அங்கங்கே ஒரு ஒரு செட்டு மாதிரி என்னமோ போட்டிருக்கு. ஸோ ஒரு ஒரு செட்டாக போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி.
அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இதெல்லாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ செட்டு மாதிரி இருக்குது, அந்த பக்கம் பெட்டு, அந்தரத்தில் பறந்து அந்தரத்தில் பறந்து தூங்குறான் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி எவனாக இருப்பான்னு தெரியலை. அண்ட் அந்த சைடு என்னமோ இருக்குது. ஓ, இங்கே ரெண்டு வயல் போகுது, எந்த வயலில் போகலாம், லெஃப்டாக ரைட்டா? சரி, லெஃப்டில் போதில் போயிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸான இடம் போல், எல்லாம் உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ், ரெண்டு சேர் இருக்குது, ஆனால் இவ்வளோ ஜூஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கமும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும். ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகலாம். சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது கைஸ் இந்த இடத்துல, ஆனால் கீழே விழுந்தால் தான் என்ன ஆகும்னு தெரியலை. ஓ, அந்த பக்கம் உள்ளே போகுது, அது உள்ளே வை இருக்கா? ஓ, வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இவ்வளோ கன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க கைசிங்க, கன்னும் ஆமோ கிரேட்டும் ஃபுல்லாக இருக்குது கைசிங்க, எக்கச்சக்க கன்ஸ் அண்ட் எக்கச்சக்க ஆமோ கிரேட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பக்கமும் வந்து ஒரு குழுவும் கிடைக்கல நம்மளுக்கு. அந்த ரெண்டு சிக்னல் என்னதுடா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கைஸ். அண்ட் அடுத்த பக்கம் போகலாம். அடுத்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது தான் வந்து எனக்கு வந்து ஒரு டமால் டிமில் வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, நம்ம சின்ன வயசில் வந்து யாரை மாதிரி ஆகணும்னு நினச்சோமோ அவன் தான் வந்து இங்கே நின்றுருக்கான். அவன் நம்மளை சுட்டுட்ருக்கான், பட் எதுக்குன்னு தெரியலை. ஸோ நான் அதை ரிட்டாலியேட்டே பண்ணாததுனால அவன் வந்து நம்மளை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டான் ஷூட் பண்ணுறத. ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனோட டீம் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதோட ஹெல்ப்புக்காக தான் இங்கே வந்திருக்கான், நம்மளோட ஹெல்ப்பை தேடி தான் இங்கே வந்திருக்கான். ஸோ ஒருத்தரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு கைஸ், அவன் இந்த சிக்னல் தான் ஒருத்தன். ஸோ இன்னொருத்தன் யார் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிப்போம். அண்ட் இது என்ன செட்டுன்னு தெரியலை. ஸோ இன்னொருத்தனை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எஸ், நம்ம 90s கிட்டு வந்து 90s கிட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பவர் ரேஞ்சர்ஸுடைய அருமை என்ன அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு சிக்னல் என்ன அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது தான் வந்து, ஓ பார்த்தீங்களா, நம்மளோட டைமண்ட் ஹெட் வந்திருக்காப்லேங்க. டைமண்ட் ஹெட் ஆல்சோ நோன் அஸ் பென் 10 கைஸ். ஸோ இவன் தான் இன்னொரு சிக்னல். அண்ட் இவனுடைய பிரச்சனை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க இன்டர்ஃபியர் சிக்னல்னால வந்து இவனால் பழைய ஃபார்முக்கு மாற முடியல, வேறு எந்த ஏலியனுக்கும் மாற முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரச்சனைக்கு தேடி நம்மளை வந்திருக்காங்க. ஸோ முதல்ல என்னோட ஐடியா என்ன இருந்துச்சுன்னா, இவங்களை முதல்ல கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஐடியா. அதனால தான் ஹெலிகாப்டரையும் வர வச்சாச்சு. அண்ட் இந்த ஹெலிகாப்டரில் இவங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பிளான் பண்ணுவோம். ரெண்டு பேரும் ஏறுங்க அடி. ஸோ ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் பண்ணிடுச்சு இங்கேயும். ஹெலிகாப்டர் வழியா இவங்களை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம வீட்டுக்கிட்ட போய் பார்ப்போம். அண்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கைஸ். அண்ட் இந்த வீட்டுக்கிட்ட வந்து மறுபடியும் லேண்டிங்க்கு தான் கைஸ் பிரச்சனை. அப்பா வேற மாதிரி லேண்டிங் கைஸ், ரெண்டு மரத்துக்கு நடுவில் கொண்டு போய் விடுற மாதிரி யாராவது முடியுமா? அது என்னால் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ எல்லோரும் இறங்குங்க, வீடு வந்தாச்சு. வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டியிருக்கு பார்த்தீங்களா ஹெலிகாப்டரை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வராங்களா? அவன் வரானுங்க. ஸோ இவங்க நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல கூப்பிட்டு போயிடலாம். கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பண்ணணும், யாரை முதல்ல ஹெல்ப் பண்ணணும். ஐயோ, கதவு முடிச்சு, ஆனால் வந்துட்டானுங்க. ஐயோ, வாங்கடா கீழே. ஸோ கைஸ், ஒரு சைடு நம்மளுடைய பென்டென் அண்ட் இன்னொரு சைடு நம்மளுடைய பவர் ரேஞ்சர் ரெட் ரேஞ்சர் இருக்கார். ஸோ யாரை முதல்ல ஹெல்ப் பண்ணணும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் இந்த சீரியஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து மோஸ்ட்லி நாளைக்கு வந்துடும். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் டாடா, பை பை கைஸ்.